அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்குற இந்த இடத்துல தான் நம்ம இப்போ ஃபார்ம் இருக்குது. இது வந்து 2018 எடுத்த கூகுள் மேப்பு. இந்த இடத்துல தான் நம்ம இப்போ கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இந்த இடம் இல்லாமல் இன்னொரு மூணு இடத்துல விவசாய நிலம் இருக்குது. அதில் வந்து கிணறு, மோட்டரு, கரண்ட் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்குது. அதில் வந்து நம்ம நெல், வேர்க்கடலை, கரும்பு இதெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க வீட்டில். அந்த மூணு இடத்தையும் விட்டுட்டு எதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து ஃபார்ம் அமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னா, நம்ம வந்து நம்மால் அதை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கோம். எல்லாம் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறத விட எதுவுமே இல்லாத இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே வந்து காடு மாதிரி உருவாக்கணும், இங்கே வந்து நிறைய பண்ணைகளை உருவாக்கணும், ஆடு மாடு கோழி வாத்து இது எல்லா செட்டப்பும் இங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட ஃப்யூச்சர் பிளானு. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தில் ஒரே ஒரு டைம் தான் வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்க்குற இந்த இமேஜ் வந்து 2018 எடுத்த நம்ம லேண்டோட கூகுள் மேப்பு. இது வந்து 2020 எடுத்த கூகுள் மேப்பு. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள சேஞ்சஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம நிறைய மரங்கள் வச்சு இந்த இடத்த ஒரு காடு மாதிரி உருவாக்கணும் தான் நம்மளோட எய்மு. அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக நம்ம எங்கே ஷெட்டு போடுறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணுறத பற்றியும், நம்ம எவ்வளோ அடி போர் போட்டுருக்கோம் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்குன்றத பற்றியும், நமக்கு எத்தனை ஊற்று கிடச்சுன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த ஐடியா நம்மளுக்கு எப்படி வந்தது அப்படின்றத பற்றி உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம 2018 தான் இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நீர் வளம் பார்த்தோம். பட் 2015 நம்ம வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸாக இருக்கின்றோம். 2015 முன்னாடி இருந்துச்சு, பட் 15 அப்புறம் தான் நம்ம இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பேச ஆரம்பித்தோம். அது ரிலேட்டடான யூடியூப் சேனல் வந்து நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். பசுமை விகடன், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய பத்திரிகைகள்லாம் வாங்கி அதை பற்றி பேசுகிறது, அதில் ஏதாவது நம்பர் இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணி என்கொயரி கேட்குறது. இப்போ சென்னையில் இருக்கும்போது இங்கே நிறைய ஃபார்ம் வந்து போய் டைரெக்டாக சாட்டர்டே சண்டேயில் போய் விசிட் பண்ணோம். ஊரில் இருக்கும்போது சரி, கிடைக்கிற டைம்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரிலேட்டடான ஃபார்ம்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் பேசி அவங்கக்கிட்ட சில இன்ஃபர்மேஷன் வாங்குறது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு கிளியரான ஒரு ஐடியாவுக்கு வந்தோம். பட் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழினா என்ன அப்படின்னு தெரியும், பட் சிறுவிடைன்னு அதுக்கு பேர் இருக்குன்னு தெரியாது. நாட்டுக்கோழி இருக்குது, ஐ மீன் நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு சில கிராஸ் ப்ரீட்லாம் இருக்குதுன்னு தெரியாது. நம்ம எல்லாருமே நாட்டுக்கோழின்னு தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இது ரிலேட்டடான ஃபார்மில் விசிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இவ்வளோ கிராஸ் ப்ரீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம கிளியராக முடிவு பண்ணிட்டோம், ஒரிஜினலாகவும் இருக்கணும், அட் சேம் டைம் எக்கோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நிக்கோபரியை சூஸ் பண்ணோம். அப்புறம் நாட்டுக்கோழி, சிறுவடை நாட்டுக்கோழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஐடியாவில் தான் இருந்தோம். ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கும்போது நிறைய ஆர்கானிக் ஷாப் வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லிட்டு ப்ரௌன் எக் மாதிரி விற்பாங்க. அது கண்டிப்பாக தெரியும் அது பியூர் நாட்டுக்கோழி முட்டை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஹைப்ரிட் முட்டைங்கன்னு தெரியும். பட் இருந்தாலுமே அவங்க நாட்டுக்கோழி முட்டைன்னு சேல் பண்ணுவாங்க. அது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் கிட்ட இருக்கும். ஸோ அப்போ தான் ஒரு ஐடியா இருந்தது, நம்ம ஏன் இதை வந்து நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட இடம் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக அங்கே ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அங்கேருந்து முட்டை ப்ரொடக்ஷன் பண்ணி சென்னைக்கு ஏன் நம்ம சேல் பண்ணக்கூடாது அப்படின்றது ஐடியாவில் தான் இந்த ஃபார்ம் செட்டப்புக்குள்ளே நம்ம வந்தோம். இப்போ ரீசெண்ட் டைமாக நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் பார்த்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி லாஸ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறங்கிறது முக்கியமே இல்லை, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ பண்ணிகிட்டு இருக்குங்கிறது தான் முக்கியம். அவர் கிரவுண்ட் வாட்டரை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்ணிக்கிட்டாரு. இந்த கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணும்போது மட்டும் அதில் வந்து நிறைய டைப் இருக்குது. சில பேர் இளநீரில் பார்ப்பாங்க, சில பேர் வேப்பங்குச்சியில் பார்ப்பாங்க, சொம்பில் தண்ணி வச்சு பார்ப்பாங்க, அந்தமாரி நிறைய டைப் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒரு மெயின் ப்ரொஃபஷனலாகவே வச்சு பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும் அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் கூட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு தேங்காவோ எலும்பிச்சை பழமோ இல்லை காப்பரில் வந்து அவங்க செக் பண்ணாலோ அந்த மாதிரி இருந்தால் எது வேணாலும் அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்துட்டு தான் வேப்பங்குச்சை உடச்சி இந்தமாரி கவா மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க.
நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 4.5 அஞ்சு ஏக்கருக்குள்ளே இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லுமே நம்ம கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணோம். இவர் வந்து 3 இடத்துல ஊற்று நல்லாயிருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் போர் போகிறன்றதால நம்மளுக்கு வந்து ஒரு டபுள் மைண்டாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நான் பண்ணலை. நீங்கள் விவசாயம் சார்ந்த எந்த ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சாலுமே தண்ணி தான் ஆதாரமே. அதை வச்சு தான் நம்ம எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். தண்ணி இல்லைனா நம்ம நினச்சது எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இன்னொருத்தையும் கூட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெண்டு பேருமே ஒரே பாயிண்ட்டை சொன்னாங்கன்னா அங்கே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். பட் அவர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் டோட்டலாக வேறு வேறையாக இருந்தது. பட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது. ஸோ அதனால் அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம போர் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அடுத்த நாளே சக்தி போர்வெல்ஸ்க்கு நாங்கள் இப்போ கால் பண்ணோம். அது வண்டி வரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து இடத்த பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து இடத்த டைரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு வண்டி வந்துச்சு. நம்ம போர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம 500 போர் போட்டு அதில் வந்து 75 அடியில் வந்து நம்மளுக்கு ஒரு ஊற்று கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஊற்றுமே கிடைக்கல. பட் எங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம வந்து போர் போட்டது வந்து சம்மர் டைமில் தான் போட்டோம். ஸோ அதனால் அந்த டைம்லேயே எங்களுக்கு தண்ணி கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக மழை காலத்தில் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு 500 தாண்டும் போது நம்ம போர் எடுக்க சொல்லிட்டோம். அதுவும் இல்லாமல் நம்ம பண்ணையிலேருந்து ஆறு வந்து ரொம்பவே கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை எப்பவுமே இருக்காதுன்னு சொல்லிவிட்டு 500 நம்ம நிறுத்த சொல்லிட்டோம். நம்ம கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணுறதுலேருந்தே நம்ம எல்லா வீடியோமே எடுத்து வச்சுருந்தோம். இதை வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சோம். அதே போல் இந்த பில்லோட ஃபோட்டோவும் நான் எடுத்து வச்சுருந்தேன். சக்தி போர்வெல்ஸ் இவங்ககிட்ட தான் நம்ம போர் போட்டோம். ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போர் போகிறதுனாலும் போட்டுக்கலாம். டோட்டலாக நம்ம ஒரு 500 கிட்டே போட்டோம். அதில் ஃபஸ்ட்டு 100 இருந்து 200 வரைக்கும் 65 சார்ஜ் பண்ணுறாங்க.
அடுத்து 200லேருந்து 300 வரைக்கும், அடுத்த 100 அடிக்கு வந்து 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 300லேருந்து 400க்கு வந்து 75, 400லேருந்து 500க்கு வந்து 80. ஸோ இதுதான் வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரில, பட் நம்மளுக்கு டோட்டலாக 40,700 ரூபா வந்தது. அதே போல் இவங்க போர் போட்டதுக்கப்புறம் அந்த பைப்பில் வந்து ஒரு கேப் மாதிரி போட்டு ஒரு மூடி மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலேயும் மண் போட்டு ரொம்ப சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அது எதுக்கு க்ளோஸ் பண்ணுறோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம போர் போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்போ கரண்ட் அப்ளை பண்ணோம், நம்மளுக்கு எப்போ கரண்ட் கிடச்சிது, எப்போ நம்ம ஷெட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோன்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.